கொஞ்சம் வீடியோ பார்க்குற ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி என்ன ரெண்டு மூணு நாளாக வீடியோ வரல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நிறைய பேரில் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. ரெண்டு காரணம், ஒன்று என்னென்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இந்த வாய்ஸ்லேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுன்னு நினைக்கிறேன். முன்னாடியே அப்படி தான் இருக்கும், இப்போ கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா என்னோடய வீடியோ ஒன்று வந்து யூடியூப் வந்து நான் ஏதோ ரூல்ஸ் மீறிட்டேன் டெலிட் பண்ணிட்டாங்க என்னென்னு தெரில. நான் வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டேன், ஃபஸ்ட்டு வீடியோ வந்து இந்த மாதிரி 1000 வியூக்கு மேலே வந்துருச்சு அப்படின்னு ஸ்டேட்டஸ் போட்டேன். யார் கண்ணு பட்டுச்சோ என்ன பட்டுச்சோ தெரில, காலையிலே பார்த்தா யூடியூப் ரூல்ஸை நீங்கள் மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு டெலிட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வீடியோ அதுதான் 1600 வியூ வந்தது, வந்து ஒரு நேரத்தில் கசாப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு ரீசன் தான். ஸோ அதான் இப்போ உடம்பும் கொஞ்சம் சரியாயிருச்சு. ஸோ அதான் இப்போ நம்ம வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் இந்த கண்டென்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி டெஸ்ட் பண்ணி மொபைல் என்னோடய மொபைலெலாம் செக் பண்ணி பார்த்துட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து இன்றைக்கி என்ன கான்செப்ட் பற்றி நான் பேச போகிறேன்னா, இப்போ நம்மளால் நிறைய பேர் வந்து இந்த நிறைய விதமான ஃபோட்டோஸ் வச்சுருப்போம், வீடியோஸ் வச்சுருப்போம், நம்ம மொபைலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம் வந்து நிறையா இருக்கும். ஸோ அதை வந்து இப்போ நம்ம ஹைட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம நிறையா மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஆப் லாக் போடுவோம், கேலரி லாக் போடுவோம், அந்த மாதிரி என்ன அப்ளிகேஷன் போடுவோம். அந்த அப்ளிகேஷன் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக ஒரு நிமிஷம் கூட இல்லை, ஒரு 10 செகண்டில் நம்ம வந்து லாக் பண்ணலாம், அதாவது ஹைட் பண்ணலாம். அப்ளிகேஷனே தேவையில்லை, சிம்பிளாக பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம 40 நிறையா வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் இல்லாமல் தான் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் போட்டுப்போம். நீங்கள் வேணால் பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் இதில் நீங்கள் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாமலே நம்ம எப்படி ஹைட் பண்ணுறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு விஷயம் வந்து இப்போ எப்படி நம்ம ஹைட் பண்ணுறது, இன்னொன்று வந்து ஆப் லாக் போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபைல்ஸை பார்க்க முடியாது, அது வந்து செக்யூர் தானா அப்படிங்கிறது அந்த ரெண்டு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ் பார்க்கும். சில பேருக்கு இதை வந்து தெரிஞ்சிருக்கலாம் அந்த மெத்தட், எதுக்கும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் என்னோடய ஆல்பம் ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 8 வீடியோ இருக்கா ஸ்டார்டிங்கில். ஸோ இந்த வீடியோஸ் நான் இப்போ ஹைட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஃபோல்டர்ஸ் போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3 ஒரு ஃபோல்டர் இருக்கா, இந்த 1, 2, 3 ஃபோல்டருக்குள்ள தான் நான் இந்த எல்லா வீடியோஸையும் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் வந்து ஒருவேளை டைரெக்டாக அந்த ஃபோல்டர் போனால் அங்கேயே பண்ணலாம், இல்லை தனியாக வந்து மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் போய்ட்டு கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மூணு புள்ளி இருக்கும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே மோருன்னு இருக்குது. ஸோ இதை நான் கொடுத்தா ரீநேம் இருக்கும். இப்போ ரீநேமில் ஃபோல்டர் ஸ்டார்டிங்கில் ஒரு புள்ளி வச்சா போதும். பார்த்தீங்கன்னா நான் ஒரு புள்ளி மட்டும் தான் வச்சுருக்கேன். வச்சுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இது கேட்கும் இந்த மாதிரி டாட், அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் புள்ளி வச்சிங்கன்னா மொத்த ஃபோல்டரும் ஹைட் ஆயிருன்னு ஓகே கொடுத்துட்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த ஃபோல்டரே காணும், 1, 2, 3ங்கிற ஃபோல்டரு. சரிங்களா, இப்போ அதே மாதிரி நான் இப்போ வந்து நான் அந்த ஆல்பம் நான் கேலரியில் எடுத்து பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த இமேஜெல்லாம் இப்போ காணும், அந்த வீடியோஸ் எல்லாம் காணாமல் போயிடுச்சு. இப்போ அதே மாதிரி திருப்பி இதை கொண்டு வரணும்னா அது அப்படியே நம்ம ரிவர்ஸில் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த ஃபோல்டர் எதுவுமே காணும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா செட்டிங்ஸில் போயிட்டு இந்த அதாவது ஃபைல் மேனேஜரோட செட்டிங்ஸில் போயிட்டு ஷோ ஹிடன் ஃபைல்ஸ்னு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்துருக்கு பாருங்கள், புள்ளி 1, 2, 3ன்னு. ஸோ இதில் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு மோரில் போய் ரீநேம் பண்ணி அதே அந்த புள்ளியை எடுத்து விட்டால் போதும். அந்த டாட் தூக்கி விட்டோன்னா அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இப்போ அந்த ஃபோல்டர் வந்து நார்மலாக எப்போதுமே எப்படி இருந்தோ அந்த மாதிரி 1, 2, 3 வந்துருச்சு. ஸோ இப்போ நான் போயிட்டு அந்த ஆல்பமில் நான் பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ மறுபடியும் வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். இப்போ இன்னொரு மெத்தட் இருக்குது, அது என்ன, அது இப்போ என்ன நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு 1, 2, 3ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. சரிங்களா, பார்த்தீங்கன்னா இந்த இருக்க 1, 2, 3 இந்த 1, 2, 3 ஃபோல்டர் தான் இப்போ நான் வந்து ஹைட் பண்ணோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை கிளிக் பண்ணிட்டே இருந்தேன்னா எனக்கு இங்கே ரைட் சைடில் ஒரு மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்கன்னா கம்ப்ரஷன் இருக்கும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே 1, 2, 3 ஃபோல்டரும் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா 1, 2, 3 ஒரு ஃபோல்டர் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியுதா. ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் இந்த மோரில் போய்ட்டு நான் என்ன கொடுக்குறேன், ரீநேம் கொடுக்குறேன். இப்போ ரீநேம் கொடுத்துட்டு நான் இப்போ வந்து இந்த ஜிப்பின் சேர்த்து நான் எடுக்கணும். எடுத்துகிட்டு நான் வந்து இப்போ சும்மா எரர்னு கொடுக்குறேன், இஆர்ஆர் இல்லை, நான் என்ன கொடுக்குறேன்னா D18 கொடுக்குறேன் சும்மா. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன்னா இப்போ இதை பார்த்தீங்கன்னா D18 இது வந்து நம்ம ஓப்பன் ஆகாது. இப்போ நம்ம ஏதாவது ஓப்பன் கொடுத்தாலும் சும்மா இதில் இது ஒவ்வொன்றா கேட்கும் தவிர எதுலேயுமே இந்த ஃபைல் வந்து சப்போர்ட் ஆகாது. இப்போ நான் அந்த ஆடியோனு கொடுக்குறேன், எனக்கு எது பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து ஏதோ கரப்டடு அந்த மாதிரி காமிச்சிட்டு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இந்த நான் ஃபைலை கட்டுறேன், டேட்டுன் இருக்குது. ஸோ மறுபடியும் உங்களுக்கு வந்து பழைய இப்போ வந்து யாரும் உள்ளே பார்க்க முடியாது, இந்த இதில் இருக்கிறது எதுவுமே வராது. நீங்கள் வேணால் அந்த 1, 2, 3ங்கிற இருக்கிற ஃபோல்டர் வேணால் டெலிட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு பயப்படாதீங்க, இங்கே 1, 2, 3ல வந்து நமக்கு என்னென்ன இருக்கோ இதே இது வந்து நமக்கு அதுக்குள்ளேயுமே இருக்குது. சரிங்களா, இந்த D8 இதுக்குள்ளேயும் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு திருப்பி நமக்கு இல்லை எனக்கு அதெல்லாம் மறுபடியும் எடுக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதே ரீநேம் கொடுத்துட்டு கடைசியில் வந்து டாட் ஜிப்னு ஆட் பண்ணிடுங்க.
ஆட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் பழைய மாதிரி வந்துடும். எப்படின்னா சிப் ஃபைலாக வந்துடும். இப்போ நான் அதை கிளிக் பண்ணனா உள்ளே போயிட்டு நான் எல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா கேட்குது, ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. இப்போ டேட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், சிடி டேட். பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே அந்த ஃபோல்டர் அப்படியே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இது பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆப் லாக் போட்டால் எப்படி ஃபைல், நிறைய பேர் நினச்சிருக்காங்க ஆப் லாக் போட்டோன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாதான் ஃபைல்ஸ் எடுக்க முடியும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அது அப்ளிகேஷனுக்குள்ளே போகாமலே இப்போ ஃபைல் மேனேஜர் இருக்குது இல்லை கேலரி இருக்குன்னா அதுக்குள்ளே போக தேவையில்லை, நம்ம ஈஸியாக பார்க்கலாம். அது எப்படி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் என்னோடய ஃபோனில் வந்து நான் ஆப் லாக் நான் போட்டுட்டு எப்படி டேட்டா எடுக்குதுன்னு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஸ் நான் இப்போ ஆப் லாக் போடுறேன். ஸோ இது ரெட்மி ஃபோன் வந்து இன்க்ளூடடாகவே இருக்குது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆல்பம் இல்லை கேலரி, உங்கள் ஃபோனில் வந்து கேலரி இருந்தால் கேலரி கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபைல் மேனேஜர் கொடுக்குறேன், ஃபைல் மேனேஜருக்கு லாக் போட்டாச்சு. இதுக்கப்புறம் வேறு ஆல்பம், ஸோ ஆல்பம் கேலரி, அதாவது ஃபோட்டோஸ்லாம் எப்படி எப்படிலாம் போய் இது பண்ணலாமோ நான் எல்லா செட்டிங்குமே நான் கொடுத்துட்டேன். எந்தெந்த ஆப் அதாவது ஃபைல் மேனேஜரோ இல்லை ஆல்பம், இப்போ நான் ஆல்பம் ஓப்பன் பண்ணுறேன் பேட்டர்னாக கேட்குது, அது மாதிரி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறேன் கேட்குது. இந்த மாதிரி நான் எது ஓப்பன் பண்ணாலுமே எனக்கு வந்து ஃபோட்டோஸ் பார்க்க முடியாது. இதே இது சிம்பிளாக இப்போ நான் போயிட்டு இப்போ நான் வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணுறேன். க்ரோமில் எப்படி பார்க்குறதுன்னு நான் சொல்கிறேன். க்ரோம் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைல் FILE அப்புறம் கோலன் கொடுத்துட்டு மூணு தடவை இந்த ஸ்லாஷ் கொடுங்க. கொடுத்துட்டு எஸ்டி கார்டு டைப் பண்ணி நீங்கள் கோ கொடுங்க. உங்கள் ஃபைல் அதாவது ஃபைல் மேனேஜர் எப்படி இருக்கோ அதே ஸ்ட்ரக்சர் அப்படியே இங்கே வந்துடும். பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைல்ஸையும் நம்ம அப்படியே இங்கே நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் இப்போ அந்த 1 2 3 ஃபோல்டர் இருந்தால் அந்த 1 2 3 ஃபோல்டர் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் காமிச்ச ஃபோல்டர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இமேஜ் இருக்கோ எல்லாத்தையும் அப்படியே நம்ம அங்கே என்ன அதாவது கேலரி இல்லை நம்ம ஃபைல் மேனேஜரே போக வேணாம். சிம்பிளாக இங்கே போயிட்டு நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். வீடியோ வேணுமா அந்த வீடியோ கூட நம்ம இங்கேருந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். பார்க்குற ஃபஸ்ட் இல்லை, அதனால் நீங்கள் வந்து அது போட்டால் செக்யூர் அப்படி நினச்சிக்காதீங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி பேசின விஷயம் இந்த ரெண்டு விஷயம் வந்து யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யாருக்காவது கண்டிப்பாக இது வந்து தெரியாத மெத்தட் இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை, தேங்க்யூ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.